வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது, இந்த ஒரு பொருளை உங்கள் தலை சுற்றி போட்டால் 16 நாட்களில் நிகழும் அதிசயம். நம்மளோட வாழ்க்கையில சுபிக்ஷம் நிலைத்து இருக்கிறக்கும், குடும்பத்துல இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறக்கும், செல்வம் நம்ம கை விட்டு நழுவி செல்லக்கூடாதுங்கிறதுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்துல கை மேல் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறது மூலமா செல்வ வளம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். எப்பேற்பட்ட கடன் தொல்லையால இருக்கிறவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கடன் தொல்லையிலிருந்து நீங்கி சீக்கிரமா வெளியே வர ஆரம்பிப்பாங்க. அதே போல 16 நாட்களுக்குள்ளாரியே நீங்க கடன் வாங்கி இருக்கிறீங்க, கடனை கொடுக்காமல் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு அனுபவ முறை சார்ந்ததா ஒன்றாக இருக்கும். நம்ம எப்பொழுதுமே ஒருத்தங்களுக்கு நீங்க பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, பணம் வாங்குறதா இருந்தாலும் சரி, அத புதன்கிழமையில நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா ரொம்ப வேகமா, நீங்க யாராவது கிட்ட பணம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப வேகமா கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை பணம் கொடுக்கல் வாங்கல் வைத்துக்கோங்க. அதே போல நீங்க ஆடை வாங்குறது, ஆபரணங்கள், அதாவது பொன் பொருட்கள் இவரத வாங்குறதா இருந்தாலுமே புதன்கிழமையில பண்ணிக்கோங்க. புதன்கிழமையில நீங்க பண்ணும்போது அது அதிகரிக்க ஆரம்பிக்கும். புதன்கிழமையில நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் மகாலட்சுமியோட அம்சம் பொருந்தியதா உங்களுக்கு இருக்கும். அதனால உங்களுக்கு கடன் வாங்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல, ஏன்னா எல்லா நாளையுமே கடன் வாங்காமல் இருக்கவே முடியாது. ஆனா நீங்க கடன் வாங்குற நாளாய் இருந்தாலுமே புதன்கிழமையில வாங்குங்க. இப்படி வாங்கினீங்கன்னா ரொம்ப வேகமா கடன் அடையக்கூடிய ஒன்றாவே இருக்கும். அடுத்தது வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமையில உங்க வீட்டிலிருந்து தானியங்களை அடுத்தவங்களுக்கு நீங்க இனாமா கொடுக்கவே கூடாது. அதாவது உங்க வீட்டு பக்கத்துல யாராவது நெல், அரிசி, கோதுமை இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்னா நீங்க அதை எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா இது நமக்கு கெடுதல உண்டு பண்ண ஆரம்பிக்கும். அதாவது பணமா இருந்தாலும் கொடுக்க கூடாது வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும். அப்படி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பணம் கரைஞ்சிட்டே இருக்கும். நீங்க கடன் வாங்கி இருக்கீங்க, கடனை கொடுக்கணும்னு நினைச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பணம் உங்க கையில நிக்காம போயிட்டே இருக்கும். அதனால இந்த தப்பா பண்ணவே பண்ணாதீங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணிட்டு வாங்க. இது பண்ணீங்கன்னா கடன் பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும், செல்வ வளம் நீங்க ஆரம்பிக்கும். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிழக்க பார்த்து நின்னுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொள்ளு எடுத்து உங்க தலையை வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா 27 முறை சுத்திட்டு மனதுக்குள்ளார நீங்க யாருக்காவது பணம் கடன் கொடுக்க வேண்டியதுனா அதை நினைச்சிட்டு அந்த கொள்ளை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பறவைகளுக்கு உணவா கொடுத்துருங்க. அடுத்தது தினமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 நாட்களுக்கு நீங்க கோவிலுக்கு கொள்ள நீங்க தானமா கொடுக்கணும். கொள்ளு வந்து பாத்தீங்கன்னா கேது பகவானுடைய அம்சம் பொருந்தியது. கொள்ள நீங்க தினமும் நீங்க கோவிலுக்கு கொடுத்துட்டு வரணும். அதே போல நீங்க தலை சுத்தி போடக்கூடிய கொள்ள வந்து பாத்தீங்கன்னா 1-2 எடுத்து உங்க கூட வச்சுக்கோங்க. அதே போல இதை நீங்க பண்ற 16 நாட்களுமே தினமும் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதை பண்ணீங்கன்னா 100% உங்களுக்கு 16 நாட்களுக்குள்ளாரையே உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு நன்மை கிடைக்கும். அதே போன்று இது அனுபவம் உண்மையா இருக்கும். கொள்ள வந்து பாத்தீங்கன்னா நேரா நீங்க கோவிலுக்கு கொடுக்கும்போது குருக்கள் கிட்ட கொடுக்கலாம். குருக்கள் வந்து கோவிலுக்கு இது எப்படி பண்ணா குருக்கள் கிட்ட இதை நீங்க தானமா வச்சுக்கோங்க, இதை கோவில் ஏதாவது பிரசாதத்துக்கு பயன்படுத்துங்க அல்லது அன்னதானத்துக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அதை கோவிலுக்கு ஏதாவது ஒரு வகையில பயன்படுத்துறாங்க அப்படின்னா 16 நாட்களே மிகப்பெரிய மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அதே போல தொடர்ந்து 48 நாட்கள் நீங்க கோமியத்தை உங்க வீட்டு முழுவதும் தெளிச்சிட்டு வாங்க. இப்படி பண்ணினீங்கன்னா வீட்டுல சுபிக்ஷம் பெற ஆரம்பிக்கும். வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்தி, பீடை இதெல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். வீட்டுல ஒரு மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெற ஆரம்பிக்கும். ஒரு 48 நாள் தொடர்ந்து நீங்க உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கோமியத்தை தெளிங்க. காலையில மாலையில வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வெங்கடாஜ சுப்ரவாத பாடத்தை ஒழிக்க விட்டு பாருங்க. கண்டிப்பா 16 நாட்கள்ல மிகப்பெரிய அதிசயம் உங்க கண்கூடவே நீங்க பார்க்க முடியும்.